அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய தினம் நாம 7.1 ஒன்பதாவது கணக்கு பார்ப்போங்க. பார்ப்போமா? உள்ளீடற்ற ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச 14 காசு வீதம் செலவாகும். அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் எனில் அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும்? இப்போ இங்கே என்ன உருவங்க கொடுத்துருக்காங்க, நமக்கு பார்த்தாலே தெரியுது என்ன உருவங்க. அரைக்கோளம் இல்லையா? இப்போ அரைக்கோளத்தோட படத்தை போட்டுக்குவோமா? ராய் போட்டுக்கலாம். இது அரைக்கோளங்க. இது தேங்காய் மூடி மாதிரிங்க, தேங்காய் முடி இருக்க மாதிரி. நம்ம மனதுக்குள்ளே என்ன செய்யணும், தேங்காய் முடியை மனசில் நினச்சிக்கணும். இதுதான் தேங்காய் இருக்கிற இடம். இதை நமக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே தனியாக ஒரு டயக்ராம் பட்டம் போட்டுக்கோம். படத்தை எப்படி ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னாங்க, உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள். உடனே நம்ம ஆரம் ஞாபகத்துக்கு வரணுங்க. எவ்வளவுங்க? 20 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர். அப்போ விட்டம் ஈக்குவல் டு இங்கே எவ்வளோங்க கொடுத்துருக்குது, 28 சென்டிமீட்டர். அப்படின்னா இதனுடைய ஆரம் என்ன? ஆரம் வெளி ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். இது ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உள் கோளத்துக்கு விட்டம் வந்து எத்தனை சென்டிமீட்டருங்க, 20 சென்டிமீட்டர். அதனால் இதனுடைய ஆரத்தை ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு விட்டத்தில் பாதி ஆரம் இல்லையா, அப்போ 20ல் பாதி 10 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் நம்ம தனியாக வச்சுக்குவோம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுங்க. என்னங்க ஃபார்முலா அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு, அதுக்கு என்னங்க ஃபார்முலா, பை இன்ட்டு 3 R² - R² + R² அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோங்க. இதில் பிரதிக்கிட்ட விடை கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து போடுவோம், இடம் பத்தாது இல்லையா, அதனால் இங்கேருந்து போடுவோமா? என்ன செய்யணும், பைக்கு பதிலாக 22/7, ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட்டு 3×3 பெருக்கள் பெரியார் எவ்வளோதுங்க, 14. அப்போ 14² + சின்னாறு, சின்னாறு எவ்வளோங்க, 10. அப்போ 10² இப்போ இதை சுருக்குவோமாங்க. எப்படி சுருக்கிறது, ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் டு 22/7 22/7 ப்ராக்கெட்டு 3×14 பெருக்குவோங்க, 14×14 நன்னாங்க. 16 காரு பாக்கி, 1 4 4 1 5 ஓர் 14 14 196. நேரடியாகவும் 14 14 196 போட்டுக்கலாம். அப்போ 196 + பைத்து பைத்து எவ்வளோங்க, 100. இப்போ 196 3 பெருக்கணுங்க. 196 3 பெருக்குவோமா, 196×3 3×18 கெட்டு பாக்கி, 1 3×27 1×28 கெட்டு மிச்ச 2 3×3 2 5 588. அப்போ என்னங்க வருதுங்க, ஈக்குவல் டு 22/7 ப்ராக்கெட்டு இது ரெண்டையும் பெருக்கணும்னா 588 + 100. 588 100 கூட்டினா எவ்வளோங்க, 688 போட்டுக்குவோம். ஈக்குவல் டு 22/7 × 688. இங்கே எழுதிக்குவோமாங்க, அதை எழுதிக்குவோம். 22/7 × 688.
அவ்வளவு சதுர சென்டிமீட்டர். இப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவுங்க? 14 காசு. அதை எழுதிக்குவாங்க. இப்போ மொத்தத்துக்கு எவ்வளவுங்க? அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச செலவு ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரூபாய் 0.14. இந்த 0.14 எப்போதுமே என்ன பண்ணலாம்னாக்க, புள்ளிக்கு அந்தண்டை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை சைபர் சேர்த்துக்கலாங்க. இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல 0.78 வச்சுங்களேன். இது எப்படி எழுதலாம்னா, 78 புள்ளிக்கு அந்தண்டை 2 இலக்கங்கிறதுனால 100 போட்டுக்கலாம். புள்ளிக்கு 2 இருக்கிறதுனால 2 சைபர். அதேமாதிரி இப்போ இது எப்படிங்க எழுதலாம் அப்படின்னா, 0.14 14/100 எழுதிக்கலாமா? ஏன்னா புள்ளிக்கு அந்தண்டை 2 இலக்கம், அதனால 2 சைபர். அப்படின்னா இங்கே 22/7 × 688 சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச செலவு இதான் கேட்டிருக்கு. ஈக்கோட்டு என்ன செய்யணுங்க, 22/7 × 688 × 14/100 இப்போ என்ன செய்யணும், 22 × 688 பெருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 7 14 இருக்கார் பாருங்கள், அதை அடிக்கலாம்ல. 1 7 இங்கே 2 7 14. இப்போ யாரார பெருக்கணும், 22 × 688 × 2 பெருக்கி 100 வகுக்கணும். அதான் இங்கே சைடில் இங்கே பெருக்குவோமாங்க, இல்லை எங்கே பெருக்குவோமே, என்ன செய்யணும், 688 × இதை பாருங்கள், 2 22 44 போட்டு பெருக்கிக்கலாமாங்க. அப்போ 44 பெருக்கலாம். 4 32 2 பாக்கி 3, 4 32 3 35 5 பாக்கி 3, 4 6 24 3 27 அடுத்த 4 பெருக்கணும், அதே தான், 2 7 5 2 இப்போ 2 5 2 7 7 5 12 2 பாக்கி 1, 7 1 8 2 10 சைபர் பாக்கி 1, 2 1 3 அப்போ என்னங்க வருது, 30 27 2/100 இப்போ 100 வகுக்கணும்னா என்ன செய்யணுங்க, 2 இலக்கம் தள்ளி புள்ளி குத்தணுமாங்க. இப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி குத்துனாங்க என்ன வரும் அப்படின்னா, 302.72 அத்தனை ரூபாய் செலவாகும். அப்போ மொத்த செலவு எவ்வளவுங்க, 302.72 மொத்த செலவாகும். இப்போ புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கணக்கு நல்லா புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போமா, வணக்கங்க.